கபிலர். கபிலர் பற்றியே ஷார்ட்கட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கபிலர் பற்றி ஒரு நாலு புலவர்கள் வந்து குவைட் சொல்லியிருப்பாங்க, அது எப்படி ஷார்ட்கட் பார்க்கலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாய்மொழி கபிலர், இது வந்து நக்கீரர் சொல்லியிருப்பார். வாய் அப்படிங்கிறது நம்ம வாய் வச்சு ஐஸ்கிரீமை நக்கி சாப்பிட்லாம் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா மொழி, மொழினா நக்கீரர் வந்து மொழிக்காக இறைவனை எழுத்தவர், அப்போ அந்த மொழிங்கிறத நக்கீரர்னு கூட வச்சுக்கலாம். அடுத்ததாக நல்லிசை கபிலன் அப்படின்னு பெருங்குன்றூர் கிழார் வந்து சொல்லியிருப்பார். இது எப்படி ஷார்ட்கட் பார்க்கலாம் அப்படின்னா, நல்ல இசை, நல்ல இசை அதாவது இந்த பழைய காலத்து இசைகளெல்லாம் வந்து கேட்குறது யார் அப்படின்னா வயசானவங்க தான் கேட்பாங்க, கிழவர் தான் கேட்பாங்க. இந்த வீணை மீட்டுறது அந்த மாதிரி பழைய கச்சேரி மியூசிக்லாம் அவங்க தான் கேட்பாங்க. ஸோ நல்ல இசை அப்படிங்கிறது கிழார் அப்படின்னு பெருங்குன்றூர் கிழார் அப்படின்னு அவச்சிக்கலாம். அடுத்ததாக வெறுத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன், அதை பொருந்தில் இளங்கிறனார் அப்படிங்கிறவர் சொல்லியிருப்பார். வெறுத்த கேள்வி, கேள்வியை வெறுப்பவர்கள், யாருக்கு கேள்வி அடிக்கடி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா வெறுப்பாகும் அப்படின்னா இளம் வயதுக்காரர்கள், அதாவது இளங்கிறனார் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இளம் வயதினருக்கு அடிக்கடி கேள்வி கேட்டுட்டு இருந்தால் அவங்களுக்கு வெறுப்பாகும் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். அடுத்ததாக புலனழுக்கச்சா அந்த நாளன், புயானாவிர் கபிலன், இந்த ரெண்டுமே மாரோக்கத்து நப்பசலையார் தான் சொல்லியிருப்பார். இதில் புலனழுக்கச்சா அந்த நாளன், அந்த நாளன் அப்படிங்கிறத மாரோக்கத்துங்கிறத அக்ரஹாரத்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ அந்த நாளர், அந்த நாளன் எங்கே இருப்பாங்க, அக்ரஹாரத்தில் இருப்பாங்க. அந்த நாளன் அக்ரஹாரத்து மாரோக்கத்து அப்படி சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கலாம். பொய்யானாவிர் கபிலன் நப்பசலையார், மாரோக்கத்து நப்பசலையார், நப்பசலையாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம். யாருங்கிறத ஞாபகம் வச்சுக்கலாம், பொய்யானாவிர். அப்போ யார் பொய்யானாவிர், பொய் சொல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க, அப்போ யார் தான் இருக்கா பொய்யானாவிர் யார் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். பொய்யான்னு முடியுது, யார்னு முடியுது அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஷார்ட்கட் எல்லாமே சும்மா நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறது, மற்றபடி யாரோட இதையும் இமிட்டேட் பண்ணுற மாதிரி அப்படிலாம் கிடையாது. தேங்க்யூ.